வேலூர் மாவட்டம் ராமநாயனி பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் ஊராட்சி செயலாளராக நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி வந்துள்ளார் இவர் நேற்றிரவு தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனக்கு தற்கொலைக்கு காரணம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஹரி என்பவர்தான் என்றும் இதுகுறித்து ராஜசேகரன் குடும்பத்தினர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளனர் புகார் அளித்தும் கவுன்சிலர் ஹரியை கைது செய்யாததால் ராஜசேகரனின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வேலூர் எஸ்பி ராஜேஷ் கண்ணா புகார் பதிவு செய்யப்படும் என உறுதியளித்தார் இதனையடுத்து குடும்பத்தினர் போராட்டத்தை கைவிட்டனர் இந்த நிலையில் ராஜசேகரன் தற்கொலைக்கு காரணமானவர்கள் என கூறப்படும் கவுன்சிலர் ஹரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது தன் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார் நான்கு ஆண்டுகளாக ஊராட்சி நிதியை ராஜசேகரன் கையாடல் செய்ததாகவும் அதனை திருப்பி செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் அவரிடம் எழுதி வாங்கி இருப்பதாகவும் ஹரி தெரிவித்தார் ஊராட்சி ஆடிட்டர் வந்து இருந்த நிலையில் அவரை காணவராத ராஜசேகரன் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கவுன்சிலர் ஹரி குறிப்பிட்டார்